நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். யாரை நீங்கள் இறைவன் என்று சொல்கிறீர்களோ, யாரை உங்களை படைத்தவன் என்று சொல்கிறீர்களோ, அவனை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள். பெரிய வாய்க்கால் தோண்டப்படுகிறது. பல நாட்களாக நெருப்பு மூட்டுகிறார்கள், வரிசையாக நிற்க வைக்கப்படுகிறார்கள். சொல்லுகின்றார்கள், நிராகரித்து விடு இறைவனை, இல்லை என்றால் நெருப்பில் போடுவோம். எப்படிப்பட்ட சோதனை சொல்லுங்கள், எப்படிப்பட்ட சோதனை! யார் நிற்கிறார்கள்? அப்பாவிகள், வயோதிகர்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அல்லாஹ் இவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்லாமை ஏற்றவர்களே, நாம் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஒழிந்த போதே, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட போதே, அதனுடன் வரும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்குள்ள மன தைரியத்துடன் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே தவிர கோழைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யப்படுகிறார்? அல்லாஹ்வை நிராகரி, இல்லை என்றால் நெருப்பிலே குதி. கையிலே சாட்டையுடன் மாணவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், குதிக்கவில்லை என்றால் சுழற்சி அவர்களை நெருப்பிலே தள்ளுவதற்காக. பிரிந்து பிரிந்து பல பிரிவுகளாக
வைத்தால் குழந்தையுடனே எரிந்து சாம்பலாகின்றார்கள். சகோதரர்களே, நாம் அநியாயத்தை விரும்பாதவர்கள். நாம் அநீதி இழைத்து நமது நீதியை பெறக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்துடன் உங்களுக்கு பகைமை இருப்பதால் அவர்களுடன் நீங்கள் அநீதமாக நடந்து கொள்ளாதீர்கள். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் நீதி என்று வந்துவிட்டால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபியின் கொள்கையிலே உறுதி கொண்டவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் வந்து சிபாரிசு செய்கிறார்கள். பாத்திமா என்ற மிகப்பெரிய செல்வ சீமாட்டி திருடி விட்டார் என்பதற்காக அவளது கை வெட்டப்பட வேண்டும் என்று நபியின் தீர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது. இவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி அல்லவா, ஏதாவது பரிகாரம் பேசிக் கொள்ளலாம் என்பதாக நபியிடத்திலே வருகிறார்கள். நமது நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மத் லஸரக்கத் லக்தத்து யதஹா. ஃபாத்திமா பின்த கைஸ் அல்ல, முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளது கையை நான் வெட்டியே தீருவேன் என்று சொல்லிய நீதத்தின் மீது நிலைநாட்டிய இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் நாம். குற்றத்திற்கு ஒரு காலம் நாம் அனுமதி வழங்க மாட்டோம். பொதுமக்களின் உடைமைகளை பாழ்படுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு நாம் அனுமதி வழங்க மாட்டோம். அத்துமீறி மக்களின் அமைதியை குலைப்பதற்கு நாம் அனுமதி வழங்க மாட்டோம். சமுதாயத்தின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு நாம் அனுமதி வழங்க மாட்டோம். நம்மீது இழைக்கப்படக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்விற்காக தாங்கிக் கொள்வோம். ஒரு நாள் இந்த உலக நீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்றாலும் ரப்புல் ஆலமீனுடைய நீதி இருக்கின்றது. காலங்களை மாற்றக்கூடியவன், அரசாட்சியின் அரியணையிலே அமர்ந்திருப்பவர்களை ஜெயிலின் கம்பிகளை எண்ண வைப்பவன் நடத்தி கொண்டிருக்கிறான், இனியும் நடத்துவான். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பழி தீர்க்கக்கூடியவன் அவன். அநீதி இழைக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, தன்னை ஏற்று தன்னை வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னை நிராகரிக்கும் தனக்கு இணை வைக்கும் ஒரு முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் வானத்திற்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை என்று நமது நபி சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே எனது சமுதாயமாகிய உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய நிலைமைகளை நீங்கள் சற்று சீர்தூக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். இப்படிப்பட்ட சோதனைக்கு நாம் ஆளானதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு நாம் ஆளானதற்கு காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி உண்டான அறியாமை. எந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று நாம் மார்க்க அறிஞர்களிடத்தில் அணுவது கிடையாது. தான் தோண்டித்தனமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அல்லது தலைமைக்கு தகுதி இல்லாமல் சமுதாயத்தினுடைய நன்மை தீமைகளிலே அக்கறை காட்டாதவர்கள் அல்லது தங்களுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பாத வழியிலே வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட சில அணுகுமுறைகளால் நம்முடைய சில வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறான வழியிலிருந்து அல்லாஹ் நமது சமுதாயத்தை இறுதி வரை பாதுகாக்க வேண்டும். நாம் தவறான வழிகாட்டுதல்களுக்கு தவறான உணர்வுகளுக்குரிய பழிவாங்குதல்களுக்கு நாம் ஆளாகிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது உதவியை கைவிட்டு விடுவான். சகோதர சகோதரிகளை பயந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு நிலைமையை ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாக தீர்க்க ஆராய வேண்டும். கற்றறிந்த மார்க்க அறிஞர்களிடத்திலே கலந்து ஆலோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது உணர்வுகளை பார்த்து நமக்கு உதவி அளிப்பதில்லை. நமது ஈமானை பார்த்து, நமது இறை கோட்பாடை பார்த்து, நமது செயல்முறைகளை பார்த்து நமக்கு அல்லாஹ் உதவி தருவதாக வாக்களிக்கின்றான். அல்லாஹ்வுடைய வேதத்தை படியுங்கள். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒழுக்கங்களை வாழ்க்கையிலே பேணுங்கள். எந்த ஒரு நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு வராத கஷ்டம் அல்ல. சகோதரிகளே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடும், கொஞ்சம் பொறுமையா இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுப்பேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் நபியை திருமணம் செய்த முதல் நாள், அதற்கு பின்பு என்னுடன் நபி எத்தனை மனைவிகளை திருமணம் செய்தார்களோ,
அவர்களும் அவர்களது பிள்ளைகளும் தங்களுடைய மரணம் வரை இரண்டு